சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும். சுவாமியே சரணம் ஐயா. பேர் என்ன? வீரராசு. டேய், கையில என்ன ரிப்பன் ஸ்டைலா? தெரியல. அப்படி போட அருவாள. என்ன பார்த்தா தப்பு செஞ்ச மாதிரி தெரியல. காலையில இருந்து நானும் இத்தான சொல்லுகிறேன். அப்புறம் எதுக்குற பார்க்ல படுத்து தூங்கிட்டு இருந்தா? உங்களாட்ட எனக்கு குவாட்டர்ஸ் இல்லல்ல. துபாய்க்கு போகணும்னு கஷ்டப்பட்டு பைசா பைசாவா சேர்த்து வச்சு ஹோட்டல்லையும் லாட்ஜ்லயும் தங்கினா செலவாயிடும்னு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு பார்க்ல தூங்கி நின்றா எவனோ திருநானு என்ன இட்டுன்னு வந்து குமுறீங்களே சார். அத விடுங்கண்ணா. சிக்கன் பிரியாணி சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி நான் கூட பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். பயமுடு. எப்படி போறது? பார்க்ல படுத்து தூங்கிட்டு இருக்க உனக்கு எதுக்குடா துபாய்? அப்துல் கலாம் கல்யாணம் கட்டிக்கினாரா? இல்ல. ஏன்னு கேட்டீங்களா? கேக்கல. ஏன்னா அவருக்கு ஒரு எய்ம் இருந்தது. அதே மாதிரி துபாயில எனக்கு ஒரு பெரிய எய்ம் இருக்குது சார். வட்டா சமே 304 சொல்லி வைங்க. இல்லாட்டி போனா பார்க்ல படுத்துக்கிற எல்லாரையும் புடிச்சுன்னு வந்துருவாரு. சமே, கண்ணில் படுற பாடிக்குள்ளார கண்ணில் படாத கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லுங்க. டேய், நீ முதல்ல போடா. இன்னொரு தடவை அந்த ஏரியா பக்கம் ஒண்ணா பார்த்தேன். என்ன சமே, இதெல்லாம் கட்டண கழிப்பிடம் அர்ஜென்ட்டுக்கு உள்ள வரத்துக்கு. சமே, எனக்கு ஒரு சின்ன டவுட். துபாய் நம்ம ஏரியாக்குள்ள வராதுல்ல? ஹலோ, பாஸ்போர்ட் புரோக்கர் தானே? நான் தான் வீரராசு. பார்க்கண்டதாகிற ₹30. பிரியாணி வாங்க வேண்டியதானே? அவனுக்கு கட்டுப்படி ஆகாதானே? அதே மாதிரி எனக்கும் கட்டுப்படி ஆகாது. பாஸ்போர்ட்டை குடுறா, ஐடியா கொடுக்காத. சரிண்ணா.